Hello friends, welcome back to my channel. If you are first channel, subscribe and click on the bell icon. Ulan Munde and Kirk the Pickle Sultan and the Gasta. Okay, upon the Ulan Ulundu Sutita Bere and the homemade up on which in the Patilla, so on the clay on the Etterke and the clay at the in the Madri now Pedia Sip Mari Utita in the Mari Rend side men and the Madri roll Maripanona and Amelkandu or Mari design Maricareco. The Paranga in the Madri design Maricareco. Okay. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச டிசைன்ல ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்து உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச டிசைன்ல ஃப்ளார்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். ஓகே இப்போ இந்த மாதிரி பண்ணியாச்சா அதுக்கு சைடுல வந்து இந்த மாதிரி க்ளேவை வந்து ரவுண்ட் ரவுண்டா உருட்டிட்டு நான் வந்து வைக்கறேன். ஃபர்ஸ்ட் பெருசு அதுக்கு அப்புறம் அதோட குட்டி அதுக்கு அப்புறமா அதோட இன்னும் சின்னது. அந்த மாதிரி வந்து வச்சிருக்கேன். அதுல வந்து இம்ப்ரஷன் மாதிரி டாட் டாட்ஸா அந்த நைஃப் ஃபன்கல்ல இருந்ததுல அந்த நைஃப் யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். ஓகே இப்போ இதே போல ஃபுல்லா வந்து பண்ணியாச்சு. Okay, இது வந்து நல்லா காயணும். Okay, so next வந்து கீய எடுத்துக்கு வந்து நாம பண்ணலாம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு ஸ்ட்ரீம் மாதிரி பண்ணிருக்கேன். அத வந்து ஒரு இடத்துல ரோல் பண்ணிட்டு இந்த சைடோ அதுக்கு அப்புறமா இன்னொரு சைடலயும் வச்சிட்டு ஒட்டிக்கோங்க. ஃபெவிகால் அப்ளை பண்ணி தான் நான் எல்லாத்தையுமே வந்து ஒட்டறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நாம வந்து இந்த மாதிரி லீஃப் மாதிரி மூணு மட்டும் எடுத்துட்டு அது கீய அந்த மாதிரி வச்சிட்டு ஒட்டறேன். Okay, next அதுக்கு நடுவுல வச்சு ஒட்டுறதுக்காக அந்த ஃப்ளார் நம்ம பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஃப்ளார் வந்து பண்ணிட்டு நாங்கள் வச்சுட்டு ஒட்டுறேன். நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு கிளே யூஸ் பண்ணி ஒரு பட் மாதிரி வச்சிடுறேன். ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோன்னா அந்த மூணு லீஃப் மாதிரி போட்டிருக்கோம்ல அது கீழே இந்த மாதிரி சின்ன சின்ன கிளேவாக நான் உருட்டிட்டு வைக்கிறேன். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஒரு லீஃப் மாதிரி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே நம்ம மேலே பண்ணோம்ல அதே போல் ஸ்ட்ரிங் பண்ணி நான் பண்ணி ஒட்டிட்டேன். அண்ட் அடுத்தது வந்து கீயுமே அதே போல் மூணு டாட்ஸ் மாதிரி அழகாக வச்சுக்கோங்க. ஓகே இப்போ ரெண்டு சைடில் பண்ணுறதுக்கு வந்து அதே போல் நம்ம ஒரு பூ தான் பண்ண போகிறோம். பட் இந்த பூ வந்து கொஞ்சம் லீஃப் மாதிரி மாடலில் பண்ணிக்கோங்க. லீஃப் மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து ஃபுல்லாக நம்ம சேர்த்து ஓட்டும் போது அது ஒரு டைப் ஆஃப் பூ மாதிரி இருக்கும். ஓகே நடுவில் வந்து ஒரு சின்ன பால் மாதிரி உருட்டிட்டு வச்சுருங்க. ஓகே இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம வச்சாச்சு. இதுக்கு வந்து நம்ம ஃபுல் பெயிண்டிங் தான் பண்ணணும். நீங்கள் வந்து பேக் சைடு ஏதாவது க்ளே ஒட்டுறதா இருந்தால் ஒட்டிக்கோங்க. நான் அதெல்லாம் வந்து ஒட்டலை. நான் ஃபுல்லாக இப்போ வந்து காமனாக ஒரு ஃபுல் பிளாக் பண்ணிட்டேன். நான் சொன்ன மாதிரி உள்ள நூல் வந்து எனக்கு இருக்கிறது பிடிக்கல. ஸோ அதனால் நான் எடுத்துகிட்டு அந்த இடத்துலையுமே பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலர் பெயிண்ட் வந்து பண்ணிட்டேன். ஓகே நீங்களும் இந்த மாதிரி ஃபுல் பிளாக் வந்து பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம ஒரு கலர் வந்து கொடுக்க போகிறோம். இதுக்கு மேலே வந்து இதுக்கு கான்ட்ராஸ்டாக இருக்கிற மாதிரி ஏதாவது நம்ம வந்து ஒரு கலர் கொடுக்கலாம். ஓகே ஸோ இதுக்கு வந்து இப்போ கொண்டாடம் நல்லா காஞ்சிடுச்சு. காஞ்சிட்ட பிறகு கொடுங்க. அப்படியே கொடுத்தீங்கன்னா இந்த பிளாக் கலரும் சேர்ந்து நம்ம இப்போ கொடுக்க போகிற கலரில் சேர்த்து ஒட்டிக்கும். இதுக்கு நான் வந்து என்ன கலர் கொடுக்க போகிறேன்னா பிளாக் ஒயிட் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க. ஸ்பாஞ்ச் எடுத்துட்டு அந்த க்ளே மேலே மட்டும் அந்த க்ளே வந்து கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியும்ல ஸோ அதனால் அந்த க்ளேயில் மட்டும் படுற மாதிரி அந்த பெயிண்ட் எடுத்து ஃபுல்லாக நம்ம வந்து வைக்கலாம். ஓகே இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒயிட் கொடுத்து முடிச்சாச்சு. அந்த ஸ்பாஞ்சில் வந்து லைட்டாக கீழே கீழே பட்டுருந்ததுன்னா திருப்பி அதை பிளாக் பெயிண்ட் எடுத்துகிட்டு அந்த இடத்துலலாம் வந்து நீட்டாக இருக்கிறதுக்காக பெயிண்ட் பண்ணிடுறேன். ஓகே ஸோ நீங்கள் வந்து நான் ஒயிட் கொடுத்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சில்வர் கலர் கொடுக்கலாம் இல்லை கோல்டு கலர் கூட கொடுக்கலாம். ஓகே ஸோ அவ்வளோதான் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. பார்க்கறதுக்கே அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. நான் பின்னாடி சைட்லாம் வந்து க்ளே வச்சுட்டு ஒட்டலாம். உங்களுக்கு வேணும்னா அந்த மாதிரி கூட டிசைன்ஸ் ஏதாவது பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ சூப்பரான ஒரு பாட்டில் ஆர்ட். அதுக்கப்புறமா நம்ம கோதுமை மாவு வச்சு செஞ்ச அந்த க்ளே. ஓகே இது வந்து எந்த மாதிரி கெட்டு போகாது, பேஸ்மெல் எதுவும் வராது. ஏன்னா இதுக்கு மேலே வந்து அக்கலிக் பெயிண்ட் வந்து பண்ணியிருக்கோம்ல. ஓகே ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரை. கண்டிப்பாக நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் 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 பாய்.